ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். ஸ்மால் கன்னூர், காக்டெயில், ஆப்ரிக்கன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் எப்பவுமே. ஃபுட்டு கேட்குது, ரெண்டு வயசு ஆயிடுச்சு, டிஎன்ஏ போட்டிருக்கோம், மேல் ஃபுல்லி டேம்டு, பார்த்தாலே தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்லியாக விளையாடுவாங்க, கிட்டன்ஸ் இருக்கு. இல்லை இது ரெண்டு பர்ஷியனு, பிளாக்கும் இந்த டாட்டாஸ் கலரும். இது வந்து ஹிமாலயன் பொமோரியன் பப்பி. இது வந்து 6000 வரும். ஆமாம், நம்ம இல்லை ஒரே ரேட்டு தான், பொமோரியன் பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட்டு தான். ஆமாம், என்எஸ்கே பெட்ஸ் கடை பேர் கொளத்தூர் ஸ்கூல் ரோட்டில். எங்கே வந்து கேட்டாலும் என்எஸ்கே பெட்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. நம்ம எல்லா பெட்ஸும் வைப்போம், லீகலாக உங்களுக்கு என்ன பெட்ஸ் வேணுமோ அதுவும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். என் ஃபோட்டோஸில் வேணால் பாருங்கள், உங்கள் என்ன பெட் வேணுமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. கிரே பேரட்லேருந்து மகாவிலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவோம். எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் சொல்லு, விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸ்மால் கன்னூர், காக்டெயில், ஆப்ரிக்கன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே. நீங்கள் வேணால் இது வந்து ப்ளூ சீரீஸ் பைனாப்பிள் கன்னூர்லேயே ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு, நம்ம தான் ஃபீடிங் கொடுக்கணும். ஆமாம், அது செல்ஃபாலாம் சாப்பிடாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் செல்ஃபாக சாப்பிட்ணுன்னா. நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து நம்ம தான் ஃபீடிங் பண்ணி வளர்க்கணும். இல்லையே காக்டெயில்னாலும் காக்டெயில் இருக்குது. இது இதுதான் காக்டெயில், ஒயிட் ஃபேஸ் இது. இது வந்து ஆமாம், இல்லையே நம்ம டேம் வேணாலும் தரலாம். ஒவ்வொரு பேர்டை பொறுத்து இருக்கு காக்டெயில் வாங்குறீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். ஸ்மால் கன்னூரில் வாங்குறீங்கனா ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். நீங்கள் வாங்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஆமாம், கன்னூர்ஸில் ஒரு 15-20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து 3000 நம்ம கோட் பண்ணுறோம். ஹேண்ட் ஃபீடிங் செக்கு இல்லை ப்ளூ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 3500 வரும். இது வந்து ப்ளூ சீரீஸில் 3500 வரும், 3500 ரூபாய். ஆமாம், இதே காக்டெயில் எடுக்கிறீங்கன்னா இது வந்து 2200. இந்த கலருக்காக அந்த ரேட்டு, இதுவே நார்மல் கிரே லுட்டினோ கலரில் இருந்தால் உங்களுக்கு 1500-1600 தான் ரேட். இந்த கலருக்காக இது கொஞ்சம் ரேட் அதிகம். இது கிடைக்காத ரேர், அந்த கலர் கலர் ரேரு, ஆனால் கிடைக்கும், கலர் மட்டும் ரேர். எல்லோ டாமினன்ட், இதான் சன் கன்னூர் சொல்லுவாங்க. எல்லோ டாமினன்ட் இருக்கு, இதுல நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. நம்மகிட்ட எல்லோ டாமினன்ட் எப்பவுமே இருக்கும். இது வந்து 8000 வரும். ஆமா, சன் கன்னூர் இல்ல டெம்டோனாலும் டெம்டோ இருக்கு. இது செக்கு ஃபுட்டு கேக்குது, ஃபுட்டு கேக்குது. இது வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? வளர்ந்து ஆமா, இதோ காட்டுறேன். இது வந்து 2 வயசு ஆகுது. இது ஆமாம், 2 வயசு ஆயிடுச்சு, டிஎன்ஏ போட்டிருக்கோம், மேல் ஃபுல்லி டேம்டு, இது பார்த்தாலே தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்லியாக விளையாடுவாங்க. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எல்லாமே. எல்லா பேர்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க கூட நல்லா விளையாட ஆரம்பிக்கும். பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்கு பாருங்க. கை வைங்க, போயிடுவோம். இது வந்து 15000 வரும் அடல்ட்னால. நம்ம 2 இயர்ஸ் 15000 பீஸ். டெபாசிஷன் கேட்ட வந்து செமி பஞ்சில் இருக்கு நம்ம கிட்ட. 6000 நம்ம கோட் பண்ணுறோம். ஆமாம், ஸ்டார்டிங் ரேட் 6000. இல்லை நம்மளுக்கு டால் சைஸ் வேணாலும் தரலாம், கலர்ஸ் வேணாலும் தரலாம் நம்ம கிட்ட. என்ன டேஸ், எத்தனை டேஸ்? இல்லை நம்ம 40 டேஸ் கிட்ட இருந்தால் தருவோம். இல்லை நம்ம வேணால் பப்பி கூட இருக்குது, இல்லை அடல்ட்டில் வேணுனாலும் அடல்ட்டும் இருக்கும். பேஷன் கேட்டேன் ஃபீடிங் எப்படி? இது ஃபீடிங் வந்து மியா ஃபுட் தான் கொடுக்கணும், ட்ரை ஃபுட்டு தான் ஃபுல்லாக. கிட்டன்ஸ் இருக்குது. இல்லை இது ரெண்டு பேர்ஷியனு, பிளாக்கும் இந்த டாட்டாஸ் கலரும். இது வந்து ஹிமாலயன், ஹிமாலயன் நார்மலாக பேர்ஷியன் வளர்கிறதோட இவங்க கொஞ்சம் பர்றம் அதிகமாக வளரும், பெருசாகவும் வளரும். ஆமாம், யூஸ்வல் பேர்ஷியனோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரேட் வந்து 6000 வரும், 8000 வருவாங்க.
8000. ஆமா இதுவும் 6000 தான். இது வந்து பொமோரியன் பப்பி. பொமோரியன் பப்பி இது வந்து 6000 வரும். ஆமா நம்ம இல்ல ஒரே ரேட் தான். பொமோரியன் பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் தான். பாரு இது வந்து 40 டேஸ் ஓல்டு. ஆமா வேக்சின் வித்வுட் வேக்சின் தான். சர்டிபிகேட் தர மாட்டோம். லேப்லேருந்து வேணால் தரலாம். பொமோரியனுக்கு தர மாட்டோம். லேப்லேருந்து வேணால் சர்டிஃபிகேட் போட்டு தரலாம். இதான் ஆம்ஸ்டர் வரும். பசங்களாம் இருந்தால் ஜாலியாக விளையாடலாம். இதை வச்சு டேங்க்ல நீங்கள் விட்டிங்கன்னா போதும். சின்ன பசங்களாம் செட்டப் தனியாக இருக்கு. ஆமாம் செட்டப் தனியாக இருக்குது. கேஜ் இருக்குது, டேங்க் இருக்குது. எதில் வேணால் நம்ம வளர்க்கலாம். நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது வீல் வச்சுட்டோன்னா அதிலே சுற்றிட்டு இருக்கும். சின்ன பசங்களாம் யாராக இருந்தாங்கன்னா இந்த மொபைல் நோண்டுறதுக்கு பதிலாக இதை கூட விளையாடலாம். இல்ல நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம். இது பிரைஸ் bro. இந்த பிரைஸ் வந்து 800 வரும் பேர். பேரா? ஆமா. வேற ஏதாவது வச்சுக்கணுமா இல்ல? இல்ல சிங்கிளா வேணாலும் வளக்கலாம். பேரா வேணாலும் வளக்கலாம்.